తెలివన జ్ఞాన మురళి మిగతా తెలివన జ్ఞాన మురళీ ஓம் சாந்தி முரளி டேட் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை முரளி பாம்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே நீங்கள் இறைவனின் குழந்தையிலிருந்து இளவரசராக மாறப்போகின்றீர்கள் நீங்கள் எந்த பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது யாரிடமும் எதையும் கேட்கக்கூடாது கேள்வி உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள எந்த ஆதாரம் தேவையில்லை பதில் வசதிகளின் ஆதாரத்தில் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சில குழந்தைகள் நினைக்கின்றார்கள் எனினும் குழந்தைகளே இங்கே நீங்கள் வசதிகளின் மீது ஆசை வைக்கக்கூடாது வசதிகளால் உடல்நிலை சரியாகாது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நினைவு யாத்திரை தேவை மகிழ்ச்சியை போன்ற சத்துணவு இல்லை என்று சொல்லப்படுகிறது நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் போதையில் இருங்கள் யாகத்திற்கு ததிச்சி ரிசியைப் போல எலும்புகளை கொடுங்கள் அப்போது உடல்நிலை சரியாகிவிடும் ஓம் சாந்தி தந்தையை செய்பவர் செய்ய வைப்பவர் என்று சொல்லுகின்றார்கள் நீங்கள் இறைவனின் குழந்தைகள் உங்கள் நிலை இந்த உலகில் மிக உயர்ந்ததாக இருக்கிறது நாம் இறைவனின் குழந்தை என்ற போதை குழந்தைகள் உங்களுக்கு இருக்க வேண்டும் அவரது வழியில் இப்போது நாம் மீண்டும் நமது ராஜ்ய பாக்கியத்தை ஸ்தாபனை செய்கின்றோம் இந்த நினைவும் யாருடைய புத்தியிலும் இருப்பதில்லை தந்தை அனைத்து சென்டர்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு சொல்லுகின்றார் அநேக சென்டர்கள் இருக்கின்றன அநேக குழந்தைகள் வருகின்றார்கள் நாம் தந்தையின் ஸ்ரீமத் படி மீண்டும் உலகில் சுகம் சாந்தியின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றோம் என்பது ஒவ்வொருவருடைய புத்தியிலும் சதா நினைவில் இருக்க வேண்டும் சுகம் சாந்தி என்ற இரண்டு வார்த்தைகளை மட்டும் நினைவு செய்ய வேண்டும் குழந்தைகள் உங்களுக்கு எவ்வளவு ஞானம் கிடைக்கிறது உங்கள் புத்தி எவ்வளவு விசாலமாக இருக்க வேண்டும் இதில் மந்த புத்தி உடையவர்கள் நடக்க முடியாது தன்னை இறைவனின் குழந்தைகள் என்று உணர்ந்தால் பாவங்கள் அழிந்துவிடும் பலர் அப்படி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாள் முழுவதும் தந்தையின் நினைவு இருப்பதே இல்லை உங்கள் புத்தி ஏன் மந்தமாகிறது என்று தந்தை கேட்கின்றார் சென்டர்களுக்கு அப்படிப்பட்ட குழந்தைகளும் வருகின்றார்கள் நாம் படி நமது தேவராஜ்யத்தை உலகத்தில் ஸ்தாபனை செய்கின்றோம் என்பது அவர்களுடைய புத்தியில் இருப்பதே இல்லை மனதில் அந்த போதையும் பெருமிதமும் இருக்க வேண்டும் முரளி கேட்டு மெய் ஏற்பட வேண்டும் குழந்தைகளுக்கு மெய் சிலிர்ப்பே ஏற்படாமல் இருப்பதை இங்கே பாபா பார்க்கின்றார் நிறைய குழந்தைகள் இருக்கின்றார்கள் அவர்கள் புத்தியில் நாம் ஸ்ரீமத் படி பாபாவின் நினைவால் விக்கர்மங்களை விநாசம் செய்து நமது ராஜதானியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற நினைவு இருப்பது இல்லை தந்தை தினம்தோறும் புரிய வைக்கின்றார் குழந்தைகளே நீங்கள் வீரர்களாக இருக்கின்றீர்கள் நீங்கள் ராவணன் மீது வெற்றி பெறுபவர்கள் என்று பாபா தினம்தோறும் புரிய வைக்கின்றார் தந்தை உங்களை கோவிலுக்கு தகுதி பெற வைக்கின்றார் எனினும் அந்த அளவு போதை மகிழ்ச்சி குழந்தைகளுக்கு இருப்பதே இல்லை ஏதாவது பொருள் கிடைக்கவில்லை என்றால் உடனே கோபித்து கொள்ளுகின்றார்கள் குழந்தைகளின் மனநிலையை பார்த்து தந்தைக்கு ஆச்சரியமாக இருக்கிறது மாயாவின் சங்கிலியில் சிக்கிக்கொள்ளுகின்றார்கள் உங்கள் கௌரவம் காரியம் மகிழ்ச்சி எல்லாம் அதிசயமாக இருக்க வேண்டும் நண்பர் உறவினரை யார் மறப்பதில்லையோ அவர்கள் ஒருபோதும் தந்தையை நினைவு செய்ய முடியாது பிறகு என்ன பதவி பெறுவார்கள் ஆச்சரியமாக இருக்கிறது குழந்தைகள் உங்களிடம் அதிக போதை இருக்க வேண்டும் தன்னை இறைவனின் குழந்தையாக உணர்ந்தால் எதையும் கேட்க வேண்டும் என்ற எண்ணமே இயலாது தந்தை நமக்கு அளவற்ற அவ்வளவு பொக்கிஷங்களை கொடுக்கின்றார் அதனால் இருபத்தி ஓரு ஜென்மங்களுக்கு எதையும் கேட்க வேண்டியதே இல்லை என்ற போதை இருக்க வேண்டும் எனினும் முற்றிலும் மந்த புத்தியாக குள்ள புத்தியாக இருக்கிறது குழந்தைகள் உங்கள் புத்தியோ ஏழடி நீளம் இருக்க வேண்டும் மனிதர்கள் அதிகபட்சம் ஆறு ஏழு அடி உயரம் இருக்கின்றார்கள் தந்தை குழந்தைகளை எவ்வளவு உல்லாசம் பெற வைக்கின்றார் நீங்கள் இறைவனின் குழந்தைகள் உலகில் உள்ளவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை நாம் தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தால் விக்கிரமங்கள் விநாசமாகும் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் அவர்களுக்கு புரிய வைக்கின்றீர்கள் குழந்தைகளே மாயா உங்களுடைய மிக கடுமையான விரோதி எந்த அளவு உங்களுக்கு விரோதியோ அந்த அளவு மற்றவர்களுக்கு விரோதியாக இருப்பது இல்லை என்று தந்தை புரிய வைக்கின்றார் இது மனிதர்களுக்கு தெரியாது துச்ச புத்தியோடு இருக்கின்றார்கள் நீங்கள் இறைவனின் குழந்தைகள் தந்தையை நினைவு செய்யுங்கள் பிறரையும் தனக்கு சமமாக மாற்றிக்கொண்டே இருங்கள் என்று பாபா தினம்தோறும் குழந்தைகள் உங்களுக்கு சொல்லுகின்றார் பகவான் உண்மையான தலைவனாக இருக்கின்றார் என்பதையும் நீங்கள் எல்லோருக்கும் புரிய வைக்க முடியும் நாம் இறைவனின் குழந்தைகளாக இருக்கின்றோம் குழந்தைகள் நீங்கள் போக வர புத்தியில் இதை நினைவில் வைக்க வேண்டும் ததிச்சி ரிசியைப் போல சேவைக்கு எலும்புகளையும் கொடுக்க வேண்டும் இங்கே எலும்புகளை கொடுப்பது என்ன இன்னும் அதிகமான சுகத்தை கொடுக்கும் வசதிகள் தேவை என நினைக்கின்றார்கள் உடல்நிலை ஒன்றும் இந்த பொருட்களால் நன்றாக இருக்காது ஆரோக்கியத்திற்கு தேவை நினைவு யாத்திரை அந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அரே நாம் ஒவ்வொரு கல்பமும் மாயாவிடம் தோற்று வருகின்றோம் இப்போது மாயாவை வெற்றி பெறுகின்றோம் தந்தை வந்து வெற்றி பெற வைக்கின்றார் இப்போது பாரதத்தில் எவ்வளவு துக்கம் இருக்கிறது அளவற்ற துக்கத்தை கொடுப்பவன் ராவணன் ஏரோப்ளேன் கார் மாளிகை போன்றவை இருந்தால் போதும் இதுவே சொர்க்கம் என்று அந்த மனிதர்கள் நினைக்கின்றார்கள் இந்த உலகம் அழியப் போகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அணைகள் போன்றவற்றை கட்டுவதற்கு லட்சத்தில் கோடியில் செலவு செய்கின்றார்கள் யுத்தம் செய்வதற்கான ஆயுதங்களையும் எவ்வளவு வாங்குகின்றார்கள் இவை ஒருவர் பிறரை அளிப்பவை அவர்கள் அனாதைகளாக இருக்கின்றார்கள் எவ்வளவு சண்டை சச்சரவு செய்கின்றார்கள் அதை பற்றி கேட்காதீர்கள் இது நரகம் என்று சொல்லப்படுகிறது சொர்க்கத்திற்கு அதிக புகழ் இருக்கிறது மகாராஜா எங்கே சென்றார் என்று பரோடாவின் மகாராணியை கேளுங்கள் அவர் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று சொல்வார் சொர்க்கம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பது யாருக்கும் தெரியாது எவ்வளவு கார் இருளாக இருக்கிறது நீங்களும் கார் இருளில் இருந்தீர்கள் இப்போது உங்களுக்கு ஈஸ்வரிய புத்தியை கொடுக்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார் உங்களை ஈசனின் குழந்தைகளாக அரச குமாரர்களாக உணருங்கள் உங்களை இளவரசர்களாக மாற்ற அந்த இறைவன் கற்பிக்கின்றார் சொர்க்கத்தின் ஸ்வரங்களை பற்றி ஆடுகளுக்கு என்ன தெரியும் என பழமொழி இருப்பதை தந்தை சொல்லுகின்றார் மனிதர்கள் எல்லோரும் ஆடுகள் போலவே இருக்கின்றார்கள் அவர்கள் எதையும் அறியவில்லை என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள் அவர்கள் என்னென்ன புகழ் பாடுகின்றார்கள் உங்கள் புத்தியில் முதல் இடை கடைசியின் ரகசியம் இருக்கிறது உலகில் நாம் சுகம் சாந்தியை ஸ்தாபனை செய்கின்றோம் என்பதை நல்லபடியாக நினைவில் வையுங்கள் யார் உதவி செய்வார்களோ அவர்களே உயர்ந்த பதவி பெறுவார்கள் யார் யார் உதவி செய்கின்றார்கள் என்பதையும் நீங்கள் பார்க்கின்றீர்கள் நான் என்ன செய்கின்றேன் நான் ஆடாக இல்லைதானே என உங்கள் உள்ளத்தை ஒவ்வொருவரும் கேளுங்கள் மனிதர்களிடம் எவ்வளவு அகங்காரம் இருக்கின்றது என்பதை பாருங்கள் உர் உர் என உரிமிக் கொண்டே இருக்கின்றார்கள் உங்களுக்கு தந்தையின் நினைவு இருக்க வேண்டும் சேவைக்கு எலும்புகளையும் கொடுக்க வேண்டும் யாரையும் வெறுப்படைய வைக்கக்கூடாது நீங்களும் வெறுக்கக்கூடாது அகங்காரமும் வரக்கூடாது நான் இதை செய்கின்றேன் நான் எவ்வளவு அறிவாளி என்ற எண்ணம் வருவதும் தேக அபிமானம் அவர்களின் நடத்தையே அப்படி ஆகிவிடுகிறது அவர்களுக்கு வெட்கம் வர வேண்டும் இல்லையென்றால் உங்களைப் போன்ற சுகம் வேறு யாருக்கு இருக்க முடியாது இது புத்தியின் நினைவில் இருந்தால் நீங்கள் பிரகாசித்து கொண்டு இருப்பீர்கள் சென்டரில் ஒருவர் நல்ல மகாரதியாக இருந்தால் ஒருவர் குதிரை வீரராக இருக்கின்றார் காலாட்படை வீரரும் இருக்கின்றார் இதில் பெரிய விசால புத்தி இருக்க வேண்டும் பிராமணிகள் எப்படி எப்படியெல்லாம் இருக்கின்றார்கள் ஒருவர் நன்கு உதவி செய்பவராக இருக்கின்றார் சேவை செய்வதில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது உங்களுக்கு போதை ஏற வேண்டும் சேவை செய்யாமல் என்ன பதவி பெறுவீர்கள் தாய் தந்தை குழந்தைகளுக்கு மரியாதை கொடுக்கின்றார்கள் எனினும் அவர்கள் தனது மரியாதையை காப்பாற்றிக் கொள்ளவில்லை என்றால் பாபா என்ன சொல்வார் குழந்தைகள் நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் சுருக்கமாக கொடுக்க வேண்டும் மண்மனாபவ என்று தந்தை சொல்லுகின்றார் என்று சொல்லுங்கள் கீதையில் சில வார்த்தைகள் மாவில் உப்பு போல இருக்கின்றது இந்த உலகம் எவ்வளவு மிக பெரியதாக இருக்கிறது என்பது உங்கள் புத்தியில் வர வேண்டும் எவ்வளவு பெரிய உலகம் எத்தனை மனிதர்கள் இவற்றில் எதுவும் இருக்காது எந்த கண்டத்தின் பெயரோ அடையாளமோ இருக்காது நாம் சொர்க்கத்தின் எஜமானர்கள் ஆகின்றோம் என்ற மகிழ்ச்சி இரவு பகலாக இருக்க வேண்டும் ஞானமோ மிக எளிதாக இருக்கிறது புரிய வைப்பவர் மிகவும் குதூகலத்தோடு புரிய வைக்க வேண்டும் அநேக விதமான யுக்திகள் இருக்கின்றன நான் உங்களை நல்ல டிப்ளமேட்டாக மாற்றுகின்றேன் அவர்கள் வெளிநாட்டு தூதுவரை டிப்ளமேட் என்று சொல்லுகின்றார்கள் ஆஹா எல்லையற்ற தந்தை நமக்கு டைரக்ஷன் கொடுக்கின்றார் என்பது குழந்தைகள் உங்கள் புத்தியில் நினைவில் இருக்க வேண்டும் நீங்கள் தாரணை செய்து பிறருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கின்றீர்கள் உங்களை தவிர மற்ற முழு உலகமும் நாஸ்திகர்களாக இருக்கிறது நீங்களும் நம்பர்வார் இருக்கின்றீர்கள் ஒருவர் நாஸ்திகராகவும் இருக்கின்றார் தந்தையை நினைவு செய்வதே இல்லை பாபா எனக்கு நினைவு மறக்கிறது என்று தானே சொல்லுகின்றார் அப்போது நாஸ்திகராக இருக்கின்றார் தானே அரச குமாரனாக மாற்றும் அப்படிப்பட்ட தந்தையின் நினைவு வருவதே இல்லை இதை புரிந்து கொள்ளவும் பரந்த விசால புத்தி தேவை நான் ஒவ்வொரு ஐயாயிரம் வருடத்திற்கு பிறகும் வருகின்றேன் உங்கள் மூலமாகவே காரியங்களை செய்ய வைக்கின்றேன் வீரர்கள் நீங்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருக்கின்றீர்கள் வந்தே மாத்திரம் என்று நீங்கள் பாடப்படுகின்றீர்கள் நீங்களே பூஜைக்குரியவர்களாக இருந்தீர்கள் பிறகு பூஜாரிகளாக மாறினீர்கள் இப்போது ஸ்ரீமத் படி மீண்டும் பூஜைக்குரியவர்களாக ஆகின்றீர்கள் அதனால் குழந்தைகள் நீங்கள் மிகுந்த அமைதியோடு சேவை செய்ய வேண்டும் உங்களுக்கு அசாந்தி ஏற்படக்கூடாது யாருடைய ஒவ்வொரு நரம்பிலும் பூதங்கள் நிரம்பி இருக்குமோ அவர்கள் என்ன பதவி பெறுவார்கள் பேராசையும் பெரிய பூதமாக இருக்கிறது ஒவ்வொருவரின் நடத்தையும் எப்படி இருக்கிறது என பாபா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கின்றார் தந்தை எவ்வளவு போதை ஏற்றுகின்றார் ஒருவர் எந்த சேவையும் செய்வது இல்லை சும்மா உண்டு குடித்து வாழ்கின்றார் பிறகு இருபத்தி ஒரு ஜென்மங்கள் சேவை செய்ய வேண்டும் தாசதாசிகளாகவும் ஆவார்கள் தானே கடைசியில் எல்லோருக்கும் காட்சி கிடைக்கும் சர்வீசபிள் குழந்தைகளே உள்ளத்தில் இடம் பிடிப்பார்கள் ஒருவரை அமரலோகவாசியாக மாற்றுவதே உங்கள் சேவை தாரணை செய்யுங்கள் என்று தந்தை எவ்வளவு தைரியத்தை கொடுக்கின்றார் தேக அபிமானிகளால் தாரணை செய்ய முடியாது தந்தையை நினைவு செய்து வேசியாலயத்திலிருந்து சிவாலயத்திற்கு போகின்றார்கள் அதனால் அப்படி மாறியும் காட்ட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் செல்லமான ஆன்மீக அரச குமாரர்களே இப்போது ஸ்ரீமத் படி நடந்தால் மகாரதி ஆவீர்கள் அப்போது நிச்சயம் இளவரசர்கள் ஆவீர்கள் என்று தந்தை கடிதங்களில் எழுதுகின்றார் குறிக்கோள் இதுதான் ஒரே ஒரு உண்மையான தந்தை உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக புரிய வைக்கின்றார் சேவை செய்து பிறருக்கும் நன்மை செய்து கொண்டே இருங்கள் யோக பலம் இல்லை என்றால் இது வேண்டும் இது வேண்டும் என்ற ஆசை வரும் அந்த மகிழ்ச்சி இருக்காது மகிழ்ச்சியை போன்ற சத்துணவு இல்லை என்று சொல்லப்படுகிறது அரச குமாரர்களுக்கு அதிக மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அது இல்லை என்றால் பிறகு அநேக விதமான விஷயங்கள் வருகின்றன அரே தந்தை உங்களுக்கு உலகத்தின் அரச பாக்கியத்தை கொடுக்கின்றார் வேறு என்ன வேண்டும் நாம் இவ்வளவு இனிய பாபாவிற்கு என்ன சேவை செய்கின்றோம் என்று ஒவ்வொருவரும் உங்கள் உள்ளத்தை கேளுங்கள் பிரபு வந்திருக்கின்றார் என்ற செய்தியை அனைவருக்கும் கொடுத்து கொண்டே செல்லுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார் உண்மையில் நீங்கள் எல்லோரும் சகோதரர்கள் நாம் எல்லோரும் நமது சகோதரர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்ற எண்ணத்தோடு சகோதரர் என்று சொல்லுகின்றீர்கள் நீங்கள் ஒரு தந்தையின் குழந்தைகள் சகோதரர்கள் என்று இங்கே தந்தை சொல்லுகின்றார் தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்பவர் குழந்தைகள் மூலமாக சொர்க்கத்தை படைக்கின்றார் சேவை செய்வதற்கான யுக்திகளை தந்தை அதிகம் புரிய வைக்கின்றார் உற்றார் உறவினருக்கும் புரிய வைக்க வேண்டும் பாருங்கள் குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள் அவர்களும் சேவை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் நாளுக்கு நாள் மனிதர்கள் ஆபத்துகளை பார்க்கும்போது இறப்பதற்கு முன்னால் ஆஸ்தி பெற வேண்டுமென்று நினைப்பார்கள் குழந்தைகள் தமது உற்றார் உறவினரையும் உயர்த்துகின்றீர்கள் பவித்திரமாகவும் இருக்கின்றீர்கள் மற்றபடி நிரந்தரமாக சகோதரன் சகோதரன் என்ற உணர்வு இருப்பது கடினமாக இருக்கிறது தந்தை குழந்தைகளுக்கு அரசகுமாரன் அரசகுமாரி என்ற பட்டத்தை எவ்வளவு நன்றாக கொடுத்திருக்கின்றார் சேவை செய்யவில்லை என்றால் நாம் என்னவாவோம் என்று உங்களை பாருங்கள் ஒருவர் சேமித்து வைத்திருக்கின்றார் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு தீர்ந்து போனால் அவரது கணக்கில் இன்னும் கடன் சேரும் நான் இவ்வளவு கொடுத்தேன் அதன் மூலம் அனைவருக்கும் பராமரிப்பு நடக்கின்றது அதனால் உதவி செய்பவர்களை நன்றாக கவனிக்க வேண்டும் என்று சேவை செய்பவர்கள் ஒருபோதும் நினைக்கக்கூடாது உணவு கொடுப்பவர் அவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் யாராவது ஸ்தூலத்தில் செல்வத்தால் சேவையெல்லாம் நிறைய பண்ணும்போது அவங்களால தான் சாப்பிட்றோன்னு அவங்கள ஸ்பெஷலாகலாம் கவனிக்கக்கூடாது அந்த உணவை இவர் மூலமாக கொடுக்க வைக்கிறது கூட சிவபாபா தான் அதனால் பாபா கொடுக்குறாருங்கிற உணர்வு இருக்கணும் ஆன்மீக குழந்தைகள் உங்களுக்கு உணவு கொடுக்கின்றார் நீங்கள் அவருக்கு சேவை செய்கின்றீர்கள் இது பெரிய கணக்கு மனதால் சொல்லால் செயலால் சேவையே செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சி எப்படி ஏற்படும் சிவபாபாவை நினைவு செய்து உணவு தயாரித்தால் அவர்களுக்கு சக்தி கிடைக்கும் நாம் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகின்றோமா என்று உள்ளத்தை கேட்க வேண்டும் மகாரதி குழந்தைகள் எவ்வளவு சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாபா ரக்ஸின் துணியில் சித்திரத்தை செய்ய வைக்கின்றார் இந்த சித்திரம் ஒருபோதும் சேதமாகாது தந்தையின் குழந்தைகள் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் தாமே அனுப்புவார்கள் இல்லை என்றால் பாபா எங்கிருந்து பைசாவை கொண்டு வருவார் இந்த எல்லா சென்டர்களும் எப்படி நடக்கின்றன குழந்தைகளே நடத்துகின்றார்கள் என்னிடம் ஒரு பைசா கூட இல்லை என்று சிவபாபா சொல்லுகின்றார் எங்கள் வீட்டை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று வரும் காலங்களில் தானே வந்து சொல்லுவார்கள் அப்போது டூ லேட் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் தந்தையோ ஏழை பங்காளன் ஏழைகளிடம் பணம் எங்கிருந்து வரும் சிலர் கோடீஸ்வரர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இங்கேயே சொர்க்கம் இருக்கின்றது இது மாயாவின் பகட்டு அது சரிந்து கொண்டிருக்கிறது முதலில் நீங்கள் இறைவனின் குழந்தைகள் ஆகின்றீர்கள் பிறகு சென்று இளவரசர்கள் ஆவீர்கள் எனினும் அவ்வளவு சேவையும் செய்து காட்ட வேண்டும் அதிக மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் இப்போது இறைவனின் குழந்தையாக இருக்கும் நாம் பிறகு இளவரசர்களாக மாறுகின்றோம் எப்போது பலருக்கு சேவை செய்வீர்களோ அப்போதே இளவரசர்களாக மாறுவீர்கள் மகிழ்ச்சியின் அளவு எவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாம் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் யாரையும் கோபப்பட வைக்காதீர்கள் நீங்களும் கோபப்படாதீர்கள் தனது திறமையின் சேவையின் அகங்காரத்தை காட்டாதீர்கள் தந்தை எப்படி குழந்தைகளுக்கு மரியாதை கொடுக்கின்றாரோ அப்படி தனக்குத்தானே மரியாதை கொடுக்க வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் யோக பலத்தால் உங்கள் எல்லா ஆசைகளையும் முடிக்க வேண்டும் நாம் இறைவனின் குழந்தையிலிருந்து இளவரசராக மாறப்போகின்றோம் என்ற மகிழ்ச்சியிலும் போதையிலும் இருக்க வேண்டும் சதா சாந்தியிலிருந்து சேவை செய்ய வேண்டும் ஒவ்வொரு நரம்பிலும் நிறைந்திருக்கும் பூதங்களை விரட்ட வேண்டும் வரதானம் பிராமண வாழ்வில் தந்தை மூலமாக ஒளி கிரீடத்தை பெறும் மகான் பாக்கியவான் ஆத்மா ஆகுக சங்கமயுக பிராமண வாழ்வின் விசேஷம் பவித்திரம் பவித்திரத்தின் அடையாளம் ஒலி கிரீடம் அது ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிற்கும் தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கின்றது பவித்திரத்தின் ஒலி கிரீடம் அந்த ரத்னங்கள் பதித்த கிரீடத்தை விட மிக உயர்ந்தது மகான் ஆத்மா பரமாத்மா பாக்கியவான் ஆத்மா மிக உயர்ந்த ஆத்மாவிற்கு இந்த கிரீடம் அடையாளமாக இருக்கிறது பாம் தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறந்தவுடன் பவித்ர பவ என்ற வரத்தை கொடுக்கின்றார் அதன் அடையாளமே ஒளி கிரீடம் ஸ்லோகன் எல்லையற்ற வைராகிய உணர்வு மூலமாக ஆசையின் வசத்தால் கவலையில் இருக்கும் ஆத்மாக்களின் கவலைகளை அகற்றுங்கள் ஓம் சாந்தி